சிவாதி தரும் திப்பித்தம் தருக்கல்பவ் சாய்தீஸ்வரம் சத் சாயிநாத்த ஸ்ரீ சாய்நாத் மகராஜ் கி ஜெய் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே ஸ்ரீ சாய் லீலாமூர்த்தம் என்ற தலைப்பிலே ஷிர்டி சாய் பகவானுடைய பெருமையெல்லாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம் பாபாவுனுடைய பிறந்த இடம் தேதி முதலியவற்றை பற்றியெல்லாம் பலவிதமான அனுமானங்கள் கிடைத்திருக்கின்றன ஆனால் ஒரு கருணையின் வெளிப்பாடாக ஒரு சத்குருவாக எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு தெய்வமாகவே அவர் உடல் தரித்து வந்தார் என்பதுதான் உண்மை அவர் முதலில் காணப்பட்ட பொழுது பதினாறு வயது சிறுவனாக ஷீரடிக்கு வந்தார் மூன்றாண்டுகள் அங்கு தங்கியிருந்தார் பிறகு இருபது வயது நிரம்பிய நிலையிலே திருமண கோஷ்டியோடு அவர் மீண்டும் வருகிறார் சாந்த் குடும்ப நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த திருமண கோஷ்டியிலே ஒருவராக வந்தவர் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வரையிலே முழுமையாக சீரடியில் இருந்திருக்கிறார் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே அவர் மகாசமாதி அடைந்தார் என்று பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆண்டு வரையிலே அதாவது எண்பது ஆண்டுகள் வரையிலே அவர் இந்த ஸ்தூல உடம்போடு இருந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கும் அவர் சூஷ்மத்திலே இருந்து கொண்டு ஸ்தூல உடம்போடு யாரெல்லாம் அவரை வேண்டும நிற்கிறார்களோ அவர்களுக்கு அந்த உடம்போடையே காட்சி தருகிறார் என்பதும் இப்போது சத்தியமாக இருக்கிறது இவருக்கு முன்னாலே வாழ்ந்தவர் முனிவர் ராமதாஸ் அவர் இந்த தேசத்திலே முக்கியமாக சனாதன தர்மத்தை பின்பற்றுவரிடத்திலே ஒரு ஒற்றுமையை காண விரும்பினார் வேற்று நாட்டிலிருந்து வந்த யவனர்களுக்கும் இவர்களுக்கும் அவ்வப்பொழுது சச்சரவு பொழுது இந்த இரண்டு மத பிரிவிடத்திலே ஒற்றுமையை கண்டு இறைவன் ஒருவன்தான் அவன் எல்லோருக்கும் பொதுவானவன் ராம் ரஹீம் என்று நீங்கள் எப்படி சொன்னாலும் அது ஒருவனையே குறிக்கும் என்கிற அற்புதமான கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு உள்ளே உண்டாக்கி வேற்றுமையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று அவர் பாடுபட்டார் அவருக்கு பல ஆண்டுகள் பின்னாலே வந்த நம்முடைய பாபா இந்த தத்துவத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு அழகான சமுதாய அமைப்பினை நிலையினை உருவாக்கினார் என்பதுதான் அவருடைய வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி யோகம் தியானம் தவம் ஞானம் இவையெல்லாம் கடவுளை அறிகின்ற நெறிகள் இந்த நெறிகளை பின்பற்றி வாழ்கின்ற வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நம் லட்சியத்தை அடைகின்ற ஒரு தன்மை இருக்கிறது யார் நமக்கு தீங்கு செய்தாலும் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இல்லாமல் அவர்களுக்கு நாம் நம்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்து மனதுக்குள்ளே அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இவர் எல்லோரிடம் சொல்லி வந்தார் கூட அழகா சொல்வார் கொன்றெண்ண இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உலக்கெடுவென்று நம்மை கொள்வதற்குரிய அளவுக்கு ஒருவன் நமக்கு தீங்கு செய்ய வந்தாலும் கூட அவன் நமக்கு செய்திருக்கிற நன்மை ஏதாவது ஒன்றேனும் இருக்கும் அதை நினைத்து பார்த்து அவனை மன்னித்து விட வேண்டும் அவனுடைய போக்கை மறந்து விட வேண்டும் என்று சொல்லுவது போல இங்கே எப்பொழுதுமே பிறருக்கு உதவி செய்யுங்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள் என்று பாபா அடிக்கடி சொல்லி வந்தார் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் என்று பின்னாலே இந்த கருத்தானது பல பெரியோர்களாலே சொல்லப்பட்டது தன்னுடைய கடவுள் பற்று மெய் உணர்வு இதையெல்லாம் மக்களிடத்திலேயே கொண்டு போய் காட்ட வேண்டும் என்று அவர் எந்த முயற்சியும் செய்யவில்லை அவர் நிபந்தனையற்ற அன்பு தி அன்கண்டிஷன் லவ் என்று சொல்வாரலே இதைத்தான் அவர் எங்கும் நினைத்து வந்தார் குரு என்று சொன்னால் இரண்டு விதமான குருமார்கள் இருக்கிறார்கள் நியத் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர் குருவாக இருக்க வேண்டும் என்றே வந்தவர்கள் இன்னொருவர் அநியத் என்று சொல்கிறார் இவர்கள் நியமிக்கப்படாதவர்கள் மக்களுக்குள்ளே ஒருவராக வாழ்ந்து பொதுவாக இருந்து தான் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து அன்பையும் சமரசத்தையும் இந்த உலகத்திற்கு பரப்பியவர்கள் என்று பார்க்கிற பொழுது அந்த அநியத் என்கிற வகையைச் தான் நம்முடைய பாபா அவதாரம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கை அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவிலே நிலைப்படுத்தி உலக வாழ்க்கை என்கிற இந்த பவசாகரன் சொல்லப்படுகிற இந்த கடலுக்கு அப்பாலே நம்மையெல்லாம் சுமந்து செல்லுகிற ஒரு சத்குருவாகத்தான் பாபா வழங்கியிருக்கிறார் ஒரு உடலை எடுத்துக்கொண்டு அவர் உருவமாக நமக்கு தோற்றம் அளித்தாலும் உண்மையிலேயே அவர் ஒரு அருவமான பிரம்மம்தான் இதை பலர் பின்னாலே உணர்ந்திருக்கிறார்கள் அவருடைய சீடர்களே உருவத்தோடு அவரை வழிபட வேண்டும் நினைத்தாலும் பரபிரம்மம் அவர்தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலிருந்து எப்பொழுதோ விடுதலை பெற்றவர் நாம் அப்படிப்பட்ட ஒரு பொய்யான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று மெய்ப்பொருளை காண்டவனம் என்பதற்காக தன்னுடைய உயிர் வாழ்க்கை உடல்நிலை எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவர் பகவான் அவரை பகவான் என்று சொல்வது சாலப் பொருந்தும் பகம் என்றால் ஆறு என்று பொருள் ஆறு விதமான பண்புகளை உடையதனாலே நாம் பிரம்மத்தை பகவான் என்று சொல்கிறோம் புகழ் செல்வம் பற்றின்மை ஞானம் பேராற்றல் வள்ளல் தன்மை என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு குணங்கள் உடையதாக பிரம்மம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிற பொழுது பகவான் என்று பெயர் ஆனால் இத்தனை ஆறு பெரும் பண்புகளை கொண்ட பகவான் சொல்லப்படுகிற நிலையிலே இருந்தாலும் அவர் தன்னை பற்றி என்ன சொல்லி கொண்டார் தெரியுமா நான் உங்களுக்கு அடிமையானவன் உங்களுக்கு கடன் பட்டவன் உங்களுடைய தரிசனத்தில் நான் திருப்தி அடைகிறேன் உங்களுடைய எல்லாம் தரிசிக்கின்ற பெரும் பாக்கியம் பெற்றவனாக இருக்கிறேன் என்று ஒரு மனிதனை காட்டிலும் தன்னை தாழ்த்தி கொண்டு நமக்காக வாழ்ந்த ஒரு நிலையை எடுத்து காட்டியவர் நம்முடைய பகவான் சாய் அவருடைய வாழ்க்கையிலே தான் எளிமையாக இருந்தது என்பது மாத்திரமல்ல நீங்களும் எளிமையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து தோன்றும்படியாக பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி காட்டியிருக்கிறார் ஷீரடியிலே நானாவல்லி என்று ஒருவர் அவர் சற்று வித்தியாசமானவர் பாபாவிடத்திலே எல்லோரும் பழகிற பொழுது இவர் பழகிய முறை வேறாக இருந்தது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லுகிற பொழுது வன் தொண்டர் என்று சொல்வார்கள் அவர் இறைவனே பித்தா என்றுதான் அழைத்தார் இந்த நானாவல்லி என்கிறவர் ஒரு விசித்திரமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார் அதாவது ஆசனத்திலே அமர்ந்திருந்த பாபாவிடத்திலே போய் நீங்கள் அங்கிருந்து கீழே இறங்கி வாருங்கள் நான் அந்த ஆசனத்திலே அமர வேண்டும் என்று சொன்னார் அருகிலே இருந்தவர்களெல்லாம் சற்று கோபத்தோடு அதே நேரத்திலே வெறுப்போடு அவரை பார்த்தார்கள் என்ன இப்படி செய்கிறாரே பாபாவை கீழே இறங்கி வர சொல்கிறாரேன் ஆனால் பாபா சிரித்து கொண்டே தன்னுடைய ஆசனத்தில் கீழே இறங்கி வந்து அந்த நானாவல்லி அந்த ஆசனத்திலே அமருமாறு சொன்னார் இப்பொழுது யாருக்கும் இவர்கள் இருவரிலே இருந்த ஒரு மறைமுகமான கருத்து புரியவில்லை தத்துவமசி என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான கருத்து நீ அதுவாக இருக்கிறாய் அப்போ பிரம்மம் என்று வருகிற பொழுது சர்வம் பிரம்மமயம் இதை அருகிலே இருந்தவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கருத்தளவிலே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இது ஒரு காரியமாக நடக்கிற பொழுது பகவான் பாபா தன்னுடைய ஆசனத்தை விட்டுவிட்டு இவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரே என்று ஒரு வேறுபட்ட நிலையை சிந்தித்தார்கள் ஆனால் அந்த நானாவல்லியோ அதன் பிறகு பாபாவோடு பல ஆண்டுகள் இருந்து பாபா சித்தியான பிறகு பதிமூன்றாம் நாள் இவர் அவரோடு கலந்தார் என்று பார்க்கிற பொழுது அந்த சாதாரண மனிதனுக்குள்ளே இருந்த ஒரு ஆத்மீக உணர்விலே எந்த அளவுக்கு பாபா ஒரு பெருமை வைத்திருந்தார் நம்பிக்கை வைத்திருந்தார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் இறைவனை அடைவதற்கு எளிய வழிகளை எல்லாம் அழகாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் பாபா அவரை பொறுத்தவரையிலே மிக எளிமையாக சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்து கொண்டே இருங்கள் ஷாயி 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 என்று எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் என்னுடைய நாமத்தை கொண்டிருங்கள் என நினைத்து கொண்டிருங்கள் உங்களை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார் உங்களுடைய கட்டுக்கள் எல்லாம் அவிர்ந்து நீங்கள் இறைவனை அடைவதற்குரிய நெறியை மிக எளிமையாக அடைவதற்கு நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று உறுதி சொல்லுகிறார் ஆக மனத்தினுடைய தொழில் என்று பார்த்தோமானால் அது நினைப்பதுதான் ஆக மனம் எதை நினைக்கிறது என்பதை பொறுத்துத்தான் ஒருவனுடைய வாழ்க்கை இருக்கிறது அவனுடைய செயல் எப்படி இருந்தாலும் மனமானது அந்த பிரம்மத்தை நினைத்து கொண்டு நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் காலாவட்டிலே அந்த செயல் கூட நல்ல செயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக எண்ணம் என்பது உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அது குருவை பற்றியதாக இருக்க வேண்டும் அதை குருவை சுற்றியே வர வேண்டும் இப்படி சாயி சாயி என்று நீங்கள் மனதிலே நினைத்து கொண்டிருங்கள் என்னுடைய கதைகளையெல்லாம் நிறைய கேளுங்கள் அதாவது நான் இன்று கூட புராணங்கள் கேட்க வேண்டும் இதிகாசங்கள் கேட்க வேண்டும் நல்ல கதைகளை எல்லாம் கேட்க வேண்டும் என்று குழந்தை நிலத்தில் ஏன் சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த இளமை பருவத்திலே இந்த குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்ல சொல்ல குழந்தைகளுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகவே இருக்கும் அதற்கெல்லாம் அந்த காலத்திலிருந்து இரவிலே குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லுவது என்ற வழக்கமெல்லாம் வைத்திருந்தார்கள் ஆனால் காலப்போக்கே குழந்தைகளுக்கு வெவ்வேறு விதமான சிந்தனைகள்லாம் வரும்படியாக நடந்து கொண்டுகிறார்கள் ஆனால் நம்முடைய சாய் பகவான் சொன்னபடி பார்த்தோமானால் எந்த ஒரு நிலையிலும் இறைவனுடைய எண்ணத்தோடு இருக்க வேண்டும் சுந்தரமூர்த்தி சுவாமியிடத்திலே சிவபெருமான் சொல்லுகிற பொழுது நீ எந்த காரியம் செய்தாலும் சிவாய நம என்று சிந்தித்து சிவசிவ என்று சொல்லி செய்து கொண்டிருந்தால் அந்த காரியம் எப்படி நடக்கும் என்பது பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்கார் இதை தேவாரத்திலே பாடுகிறவர் சுந்தரர் மாற்று கின்றின திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிரவாத தமை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதே தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லுனா நம சிவாய வே அதே போல இங்கே பாபாவும் சாயி ஷாயி சத்சங்கத்தை பற்றி அழகாக சொல்லுகிறார் நீ நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீ எப்பொழுதும் நல்லவர்களோடையே இருக்க வேண்டும் அந்த சத் என்று சொல்லப்படுகிற சாதுக்களுடைய சங்கத்தில் நீ இருந்தாயானால் உனக்கு நல்ல எண்ணங்களை தவிர வேறு வருவதற்கு வாய்ப்பே இல்லை மகான்கள் என்று சொல்லப்படுகிற அந்த சாதுக்கள் எப்பொழுதுமே உனக்கு நல்ல வழியே காட்டுவார்கள் அவர்கள் நல்லதையே தான் பேசிக் கொண்டிருப்பார்கள் சாந்தா வசந்தவது லோகஹிதம் சரந்தகா தீர்ணா ஸ்வயம் பீவமர் மகைது நாம் அந்யான பீதாரயந்தகாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் சாந்தா மகான் அந்த சாந்தமாக அமைதியாக இருந்து கொண்டு மகான்களாக இருக்கிறவர்கள் நல்லதே நினைப்பார்கள் உனக்கு நல்லதே சொல்லுவார்கள் அதனால் தான் இறைவன் கூட என்ன சொல்லுகிறான் இப்படிக்கப்பட்ட சாதுக்குழு ஹிருதயத்திலே நான் இருக்கிறேன் என்னுடைய ஹயத்திலே சாதுக்கள் இருக்கிறார்கள் இப்படி நாங்கள் பரஸ்பரமாக ஒருவருடைய இதயத்திலே ஒரு இருந்து கொண்டிருக்கிறோம் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தாம் அப்படிப்பட்ட சாதுக்கள் சாதவோ ஹிருதயம் சாது நாம் ஹிருதம் மதன்யத்தேன ஜானந்தி நா அகந்தேப்போ மனாகபி சாதுக்கள் மகிமையை சொல்வதென்றால் என்னால் சாத்தியமாகாதே அம்மா சர்வ சம்பத்தை தந்து சாயூஜ பதவியை சரசமாகவே கைமேல் சாதிக்க சக்தி வாய்ந்த சாதுக்கள் என்று சாதுக்களுடைய பெருமை சொல்வார்கள் இப்படி இந்த சாதுக்களோடு சேர்ந்து கொண்டிருக்க வேண்டும் புனித ஸ்நானத்திற்காக வெளியூர் போவது அல்லது பல கோயில்களுக்கு செல்வது என்பதையெல்லாம் ஒரே இடத்திலே இருந்து கொண்டு நம்மால் செய்ய முடியும் என்று சொன்னால் அது சாதுக்கள் இருக்கிற இடத்திலே இருப்பது ஏனென்றால் சாதுக்கள் இருக்கிற அந்த சங்கத்திலே தான் எல்லா தீர்த்தங்களும் வருகின்றன தூய்மை என்பது அங்கே இருக்கிறது இன்னும் போனால் நதிகள் கூட எல்லோரும் வந்து அங்கே ஸ்நானம் செய்கிற பொழுது அசுத்தப்படுவதனாலே சாதுக்கள் வந்து ஸ்நானம் செய்தால் நாங்கள் புனிதப்படுகிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த சாதுவனுடைய பெருமை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் இதை பாபாவும் எடுத்து சொல்லியிருக்கிறார் ஆக புனிதம் என்று ஒன்றை ஏற்கட வேண்டும் சொன்னால் ஏற்கனவே புனிதமாக இருக்கக்கூடிய சாதுக்களோடு இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்படி பரபிரமமாக இருக்கிற நிர்குணமாக இருக்கின்ற நம்முடைய பகவான் ஒரு சகுண பிரம்மமாக இருந்தபொழுது எல்லாம் எல்லோரிடத்திலே தன்னுடைய அன்பை செலுத்தினார் என்று பார்க்கிற பொழுது அந்த அன்பு தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இரண்டு விதமான வழிபாடு இருக்கின்றன ஒரு நிர்குண வழிபாடு மற்றொன்று சகுண வழிபாடு என்று இப்போ நிர்குண வழிபாடு என்று சொன்னால் அந்த பிரம்மத்திற்கு எந்த வடிவம் இல்லை ஆக எந்த விக்கிரகம் எதுவும் இல்லாமல் உருவம் என்று எதுவும் இல்லாமல் எப்பொழுதுமே ஆத்மாவிலே லைத்திருத்தல் என்பது நிர்குண வழிபாடு ஆனால் எல்லோராலும் அப்படி இருக்க முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக முடியாது நாம் ஒன்றை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் வடிவத்தோடு இருக்கிற ஒன்றைத்தான் நம்மாலே கற்பனை செய்து பார்க்க முடியும் அல்லது நினைத்து பார்க்க முடியும் ஆகையினாலே வடிவமோ குணமோ இல்லாத ஒன்று தன்னை ஒரு குணத்தோடு வெளிப்படுத்தி கொண்டு சகுணமாக ஒரு வடிவத்தோடு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அதை வணங்குவது என்பதும் தியானம் செய்வது என்பதும் நமக்கு இயல்பாகவும் மிகவும் எளிமையாகவும் இருக்கிறது ஆகவே பகவான் இன் சாயி என்கிற ஒரு வடிவத்தை கொடுத்து இந்த வடிவத்தை நீங்கள் தியானம் செய்யுங்கள் என்று ஒரு சகுண வழிபாட்டு முறையும் எடுத்து சொன்னார் அப்படி சகுண வழிபாடு செய்து அவரை வணங்குவது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நிற்குண வழிபாட்டிற்கு செல்லும் அந்த நிற்குண வழிபாடு என்பதிலே பிரம்மத்தோடு ஐக்கியமாகக்கூடிய ஒரு நிலை வரும் என்பதை அவர் பின்னாலேயே விளக்கி காட்டினார் இப்படி ஒரு வழிபாட்டு முறையை காட்டுகிற பொழுது ஒரு சத்குருவாக அவர் உயர்ந்திருக்கிறார் அவருடைய கருத்திலே பார்த்தோமானால் நிச்சயமாக சகுண வழிபாட்டிலிருந்து நிர்குண வழிபாட்டிற்கு எடுத்து சென்று பிறவா நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியவர் நிச்சயமாக ஒரு சத்குருவாகத்தான் இருக்க முடியும் ஆயினாலே ஒரு சத்குரு மிக மிக அவசியம் நாம் எல்லாவற்றையும் படித்திருந்தாலும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் உபனிஷத்துக்கள் பிரம்மசூத்திரம் என்று எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட நமக்கு உபதேசம் செய்து ஒரு நல்ல வழியை காட்டுவதற்கு ஒரு குரு வேண்டும் கணு பத்தாவே பாட் குரு பின என்று கபீர்தாஸ் சொல்லுவது போல் ஒரு குருவை தவிர வேறு யார் நமக்கு வழிகாட்ட முடியும் குருதான் நம்முடைய பார்வை உள்முகமாக திருப்புவார் ஒரு நல்ல குரு கிடைக்கிற வரையிலே நம்முடைய பார்வை என்பது எப்பொழுதுமே வெளிப்புறமாகத்தான் இருக்கும் வெளியில் இருக்கிற விஷயங்களை பார்ப்பது அவற்றை பற்றி தெரிந்து கொள்வது என்றுதான் போகமே ஒழிய நமக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மாவை அந்த இறைவனை உணர வேண்டுமென்று உண்முகமாக நம்மாலே பார்க்க முடியாது இப்படி உண்முகமாக பார்ப்பதற்கு பார்வையை உண்முகமாக திருப்புவதற்குத்தான் ஒரு குரு தேவை இத்தான் மீரா சொல்கிறாள் குரு சரணனு கி சரணனு கி பிரபோ சரணனு கி மொரி லாக்கில குரு சரணனு கி உலட்ட பை மொரி நயனனுக்குங்கிறார் தன்னுடைய என்னுடைய பார்வை உள்போகமாக திருப்பி விட்டார் அவருடைய திருவடி என்னுடைய தலையிலே வைத்து என்று சொல்கிற பொழுது இதையே நம்முடைய பாபா சொல்கிறார் நீ சகுண வழிபாட்டோடு இரு ஆனால் நிர்குண வழிபாட்டுக்கு உன்னை அழைத்து சென்று உன்னுடைய பார்வை உண்முகமாக திருப்பி என்னை பிரம்மமாக நீ உணர்வதற்கு நானே வழிகாட்டுவேன் என்கிறார் ஆக பெரும் அறிவில் சொல்லக்கூடிய மகாபகவத் என்கிற ஒரு நிலைக்கே பாபா தன்னை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கடவுளுடைய அவதாரமாக இருந்தாலும் வடிவத்தோடு வருகின்ற அவதாரமாக எடுத்து காட்டி ஒரு நல்ல வழியை காட்டியவர் பகவான் பாபா பிரம்மானந்தம்னு சொல்கிறோம் இந்த பிரம்மே ஆனந்தம்தான் இப்போ ஆனந்தம் என்கிற ஒரு நிலையை நாம் எப்படி அடைகிறோமோ அப்பொழுது நாம் பிரம்ம ஜானம் அடைந்து விட்டோம் பொருள் ஆனந்தோ பிரம்மே தி வஜநாத் என்று வேதம் சொல்லுகிறது பாபாவிடத்திலே இந்த அற்புதமான ஒரு கருணை இருந்தது அதாவது ஆனந்த நிலைக்கு அழைத்து செல்வது ஆனால் ஆனந்த நிலைக்கு அழைத்து சென்று பிரம்மம் என்பதை உணர வைப்பதற்கு முன்னாலே பலவிதமான படிகளை நாம் கடக்க வேண்டியிருக்கிறது இந்த பிரம்மத்தை இந்த பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சீரடியிலே பக்தர்கள் இதை அணுவித்திருக்கிறார்கள் அவர்கள் மசூதிக்கு வந்து அந்த பகவானுடைய காட்சியை பெற்று அவருடைய திருக்கரங்களிலே தூணியை பெற்று சாயி சாயி என்று அனைவரதும் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அவருடைய போழையெல்லாம் பாடிக்கொண்டே இருந்தார்களே இப்படி இருந்தவர்கள்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் பால் ஈர்க்கப்பட்டு பாபாவுனுடைய உண்மை பிரம்ம நிலையை உணரும்படியாக அவர்களுக்கு அருள் செய்யப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம் ஆனால் பார்ப்பதற்கு ஒரு சகுனத்தில் இருந்த நம்முடைய பாபா மிகவும் எளிமையாக இருந்தவர் அவர் அமர்வதற்கு ஒரு சாக்கு துண்டைத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார் அதிலே தான் எப்பொழுதுமே அமர்வார் அவர் அணிந்திருந்த ஆடையோ எளிமையான ஆடை அதிலே கூட சில கிழிசல்கள்லாம் இருந்தன என்று பார்க்கிறோம் இப்படி ஒரு எளிமையான வடிவத்தோடு நமக்கு முன்னாலே பிரம்மம் பிரம்மம்தான் என்பதை உணர்வதற்கு அவ்வளவு சுலபமாக ஒரு எண்ணம் வந்து விடாது அவன் தாள் வணங்கி என்று பாபா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிடத்தை அவர்களை ஈர்த்து தன்னுடைய நிலையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுதுதான் அவர்களுக்கு புரியும் ஆனால் அதற்கு முன்னாலே அவர்கள் பலவிதமான சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கிறது இப்படி எண்ணங்கள் உருவாவதுதான் மேலும் மேலும் நாம் புரிந்து கொள்ள முடியாமல் செய்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது ஆக எப்பொழுது எண்ணங்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலைக்கு போகிறோமோ அப்பொழுதுதான் இந்த பிரம்மத்தை பற்றி உணர்வை நாம் பெற முடியும் என்பதை அவர் பல நிகழ்ச்சிகள் மூலமாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் என்பதையும் அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம்